தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியில வென்று ஒரு நாள் தொடர கைப்பற்றி இருக்கு இந்திய அணி இந்த ஆட்டத்துல பேட்டிங்ல தடுமான இந்திய அணியை கரசேர்த்தி சர்வதேச கிரிக்கெட் அரங்கல தன்னோட முதல் சதத்தையும் பதிவு செய்து எண்ணற்ற இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கிறார் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒரு நாள் தொடர்ல முதல் போட்டியில இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்றாங்க தொடர வெள்ள போறது யாருங்கிறத முடிவு செய்யற மூன்றாவது ஒரு நாள் போட்டி தென்னாப்பிரிக்காவின் பால் ஸ்டேடியம்ல நடைபெற்றது போன மேட்ச்ல விரல் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்த ஆட்டத்துல தொடக்க ஆட்டக்காரர் ருத்ராஜ் கைக்வாட் பிளேயிங் லெவல்ல

கிரிக்கெட் போட்டிகளுக்கு சூரியகுமார் யாதவ் பின்னாடி ஓடாம சஞ்சு சாம்சனுக்கு முறையான வாய்ப்புகள் அளிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அதன் பிறகு திலக் வர்மா தன்னோட அரை சதத்தை பதிவு செய்தார் திலக் வர்மா ஐம்பத்தி ரெண்டு ரன்கள்லையும் சஞ்சு சாம்சன் நூற்றி எட்டு ரன்களிலையும் மாட்டமிழக்க அதன் பிறகு வந்த அக்ஷர் ஒரு ரன்லேயும் வாஷிங்டன் சுந்தர் பதினாலு ரன்கள்லேயும் மாட்டமிழந்தாலும் ரிங்கு சிங் இருபத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் அடித்து இந்திய அணியை இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிற நல்ல ஸ்கோர் ஆடையே உதவினாரு இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி நாடத் தூங்கி தென் ஆப்பிரிக்கா அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களான ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் டோ

இந்திய அணி பந்து வீச்ச தாக்கு பிடிக்க முடியாம பெவிலியனுக்கு நடைய காட்டினாங்க கடைசி விக்கெட் ஆன பியூர் அண்ட் ஹென்ரிக் சஞ்சு சாம்சனோட கேட்ச்ல வெளியேற தென்னாப்பிரிக்க அணி இருநூற்றி பதினெட்டு ரன்களுக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஓவர்ல ஆல் அவுட் ஆனாங்க இந்திய அணி எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல அசத்தலான வெற்றியை பெற்றாங்க இந்திய அணி பந்து வீச்சுல அர்ஷதீப் சிங் முப்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஆவேஷ் கான் இரண்டு விக்கெட்டுகளையும் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தாங்க இரண்டிற்கு ஒன்று இந்த ஒரு நாள் தொடர கே ராகுல் தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியிருக்காங்க நூத்தி ரன்கள் அடிச்சு இந்த மேட்ச்ல இந்தியனின் வெற்றிக்கு வித்திட்ட சஞ்சு சாம்சன் ஆட்ட நாயகனாகவும் இந்த தொடரில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தன அர்ஷதீப் தொடர் நாயகனாகவும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்து தென் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரோட முதல் போட்டி வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குது இது வரைக்கும் தென் தென்னாப்பிரிக்கா மண்ணில் இந்திய அணி டெஸ்ட் தொடர வென்றதே இல்லைங்கிற மோசமான ரெக்கார்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்